கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சலார் படத்துடைய அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஏன்னா பிரபாஸ் அவங்களுடைய படங்கள் வந்து இப்போ வந்து சமீப காலமாக அவருடைய படம் எதுவுமே சரியாக போகலை. இப்போ வந்து ஆதி புருஷன் கூட சரியாக செஞ்சாங்க, வச்சு செஞ்சாங்க படத்தை. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ, பேன் இண்டியன் ஹீரோவாக பாகுபலி படத்துலேருந்தே பயங்கரமாக ஆனால் ஒரு படமாக அவர் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எதுவும் சரியாக அமையலை. இப்போ சலார் வந்து சரியாக ஆனால் ஒரு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர் தான். இப்போ டீசர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, 3 2 1. டீசர் பயங்கரமாக இருக்குது. அந்த கேஜிஎஃப் குவாலிட்டி அப்படியே இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அந்த டைலாக் வரும் பார்த்தீங்களா, கேஜிஎஃப் டைலாக், என்ன டைலாக்கு, வயலைன்ஸ் வயலைன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்கே சரியான டைலாகாக வச்சுருக்காங்க. சிங்கம், சிறுத்தை, புலி, யானைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கேஜிஎஃப் குவாலிட்டி தாங்க அங்கே. அவருடைய ஸ்டைலில் அவர் தரமான படமாக சலார் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க டீசர், மிரட்டி இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. பிருத்விராஜ், பிரபாஸ் காட்டின விதம் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஷோல்டர் மேலே இருக்கிற கத்தியை கைக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அப்புறம் பிருத்விராஜ் சார் காட்டின விதம் பயங்கரமாக இருக்குது. பிருத்விராஜ் சார் மட்டும் இந்த படத்தில் வந்து வில்லனாக இருந்தாருன்னு வச்சிங்களேன், தரமான சம்பவமாக இருக்கும். ஏன்னா அவருடைய வில்லத்தனம் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஸ்டைலில் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்ப்போம். சார் இருக்கார், பிரகாஷ் ராஜ் சார் இருக்கார், அப்புறம் வந்து இவர் இருக்கார், பிருத்விராஜ் சார், பிரகாஷ் ராஜ், சுதிகா சார் மேம் இருக்காங்க சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு பெரிய ஒரு அப்படியே கேஜிஎஃப்ல அப்படி இருக்கும், கேஜிஎஃப் படமே அப்படி இருக்கும். இப்போது சலார் வந்து பயங்கரமாக செய்யும்னு தோணுதுங்க. டீசரு மிரட்டி இருக்காங்க தான் சொல்லணும், பயங்கரமான டீசர், ரொம்ப 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 தரமாக இருக்குது. குவாலிட்டியும் சரி, எல்லாமே சரி. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் என்னவோ பிரபாஸ் அவங்களுக்கு வந்து பாகுபலி மாதிரி வேறு லெவலில் சம்பவம் செய்யன்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். செப்டம்பர் 28 படம் ரிலீஸ் ஆகுதுங்க. எனக்கு கேஜிஎஃப் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருடைய குவாலிட்டியாக அந்த கேஜிஎஃப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், தரமாக செஞ்சுருப்பார், தரமாக செஞ்சுருப்பார். பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு டைரக்டர் மேலே இருக்குது. பிரபாசமும் இந்த படம் தரமாக செஞ்சு விடுவோம்னு நினைக்கிறேன், பயங்கரமாக செஞ்சு விடுவோம், வேறு லெவல் சம்பவம். ஏன்னா இப்போ வந்து எல்லா படமும் அவருக்கு சமீப காலமாக எந்த படமும் அவருக்கு சரியாக போகலை, ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வேறு லெவல் இட்டு கொடுக்கணும்னு தோணுது. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.